அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது ஒரு பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. பரிந்துரை என்றால் இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் நம்மளுடைய காணொளியில் இருக்காது. இங்கே எல்லாரும் தலைப்பை பார்த்திருப்பீர்கள். வீக்லி கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் இருக்கா, எப்படி பார்ப்பது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரியும் மந்த்லி ஃபியூச்சரை தெரியும், அது என்ன வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இது பாருங்கள், நிஃப்டியோட ஸ்பாட் எப்போவுமே நம்மளுக்கு இதை தெரியும், 22023. ஃப்யூச்சர் வந்து இப்போ முடிவுட்டுருக்கிறது வந்து 22133 முடிஞ்சிருக்கு. அப்போ சந்தை வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 100 புள்ளிகள் நீங்கள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். இதே ஏப்ரல் கான்ட்ராக்ட் 22295, அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 270 புள்ளிகளே நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்த ஃபியூச்சர் பாருங்கள், மே மந்தோட ஃபியூச்சர் 22435. இதெல்லாம் ஃபியூச்சர். அப்போ நம்மளுக்கு இங்கே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் மார்ச் 28 தேதி முடிவுற கான்ட்ராக்ட், ஏப்ரல் 25 தேதி முடிவுற கான்ட்ராக்ட், மே 30 தேதி முடிவுறுகிற கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்மளுக்கு இதில் தெரியுது. அப்போது மந்த்லி ஃபியூச்சர் நம்மளுக்கு ட்ரேடு நடக்குது, அதனால அந்த ஃபியூச்சரோட விலை நம்மளுக்கு நன்றாக புலப்படுகிறது. புலப்படுகிறதுனா தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது வீக்லி கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் வந்து வர்த்தகம் ஆகிறதில்ல, ட்ரேட் நடக்கிறதில்ல. ஆனால் அதுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருந்தால் தானே நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வைக்க முடியும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை செட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு காரணி முக்கியமாக நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் தொலைவு அப்படிங்கிறதையும், அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இதை முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக பேச மாட்டாங்க. நம்ம இம்ப்ளைடு நம்மளோட காணொலியில் எல்லா காணொலியிலையுமே ஸ்பாட் ஃபியூச்சரை பற்றி இம்ப்ளைடு வாலட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்த்துட்டு வர்றோம். அதனால் இதற்கு நம்ம இது அனைத்துமே நம்மளுக்கு ஒரு கணக்கீடு, அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி தான் ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கிறது என்று முதலில் நம்ம புரிந்து கொள்ளணும். இதை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வரைபடத்துக்கு போங்க. ஆனால் வரைபடம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு அப்படின்னு இருக்குது, அந்த கணக்கீடை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போது ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் இங்கே வந்து வர்த்தகம் ஆகிறதுனால தெரியுது. அப்போ வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வர்த்தகம் ஆகிறது இல்லை, ஆனாலும் அதனை பற்றி நம்ம தெரிந்திருக்கலாம். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு எளிமையாக எப்படி நம்ம அதை வந்து எளிமையாக எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற விதத்தை இப்போ நம்ம சொல்கிறோம். இந்த மார்ச் கான்ட்ராக்டை போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஏப்ரல் கான்ட்ராக்டை எடுத்துக்காட்டுடன் நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 22023 இருக்குது ஸ்பாட்டு. ஃப்யூச்சர் எவ்வளோ இருக்குது, 22295 இருக்குது. நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள், 22295. நம்ம எப்போவுமே அட் த மணி அப்படின்னா ஸ்பாட் இருக்கக்கூடிய இடம். இப்போ 22023 இருக்கிறதுனால இது வந்து நடுவில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அட் த மணியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 22000 காலும் 22050 புட்டும் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், அட் த மணியை எடுத்துக்கணும். ஆனால் இது உங்களுக்கு புரிதலுக்காக இப்போ சொல்கிறேன். இல்லை ஸ்பாட் மார்க்கெட் 22000 இருந்திருந்தால் 22000 காலும் புட்டும் அடுத்த மணி, இல்லை மார்க்கெட் 22050 இருந்திருந்தால் 22050 காலும் 50 புட்டும் நம்மளுக்கு அடுத்த மணி. அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்படித்தான் நம்மளுக்கு அடுத்த மணி பார்க்கணும். அப்போ சந்தை வந்து நம்ம இருக்கிற திசைகளில் அவங்க எடுத்துக்க போகிறாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கணுன்னா இப்போ நம்ம எதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க சொன்னோம், 22023 22295 எதை ஏப்ரல் கான்ட்ராக்டை நீங்கள் மையமாக எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஏப்ரல் 25 கான்ட்ராக்டை பார்த்துருக்கிறேன். அப்போது இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 22295 இது நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள், 22295 இது க்ளோசிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்னு இருக்குது, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இருக்குது. இதை பற்றி வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ப்ரைஸுங்கிறது 3:30 முடிவுறும் போது வர்த்தகம் நடந்தது, ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது வர்த்தகம் முடிந்த நாட்கு முந்தைய நாளோடைய முடிவுற்ற விலையை ப்ரீவியஸ் க்ளோஸும்போம். இந்த க்ளோஸிங்கிறது செட்டில்மெண்ட் ப்ரைஸ், எப்போவுமே லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸையே செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுக்க மாட்டாங்க. 3:00 மணிலேருந்து 3:30
செங்குத்து ஏற்றமோ செங்குத்து இறக்கமோ நடந்தால் அதனுடைய வேல்யூம் சராசரியாக ஒரு விலை கொடுப்பாங்க, அதுதான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ். அப்போ நம்ம இப்போ க்ளோசிங் ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, 22,295. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த இடத்துல நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் போயிட்டோம், அதுக்கப்புறம் வந்து 25 ஏப்ரலை பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், 22,000 கால் 564 ரூபா இருக்காங்க, புட் 270 ரூபா இருக்காங்க. இப்போது 22,500 535 ரூபா இருக்கிறாங்க, இவங்க 294 ரூபா இருக்காங்க. இந்த இடத்துல விலை இப்போ இது அடுத்த மணியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த அடுத்த மணியோட விலை சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, எப்போவுமே அடுத்த மணியோட விலை சமமாக இருக்கணும். அப்போது இந்த இடத்துல என்னென்னா, ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவுனால நமக்கு கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்பே தெரியும். அதனால் பாருங்கள், நம்மளுக்கு இவங்க எங்கே இருக்காங்க, ஃப்யூச்சர் எங்கே க்ளோஸ் ஆகியிருக்காங்க, 22,295. அப்போது நீங்கள் ஆப்ஷன் செயினில் பாருங்கள், 22,300 கால் 390 ரூபா, 22,300 புட் என்னவா இருக்கு, சமமாக இருக்கிறது. அப்போது ஃப்யூச்சர் எங்கே இருக்கிறதோ அந்த ஸ்ட்ரைக்கோட விலை சமமாக இருக்கும். அப்போ எந்த ஸ்ட்ரைக்கு சமமாக இருக்கோ, எந்த ஸ்ட்ரைக்கோட விலை சமமாக இருக்கோ அங்கே தான் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம கொண்டு வரோம். இதில் சிறு நம்மளுக்கு வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒரு இம்ப்ளைட் வால்ட் இங்கே 13 இருக்குது, இங்கே வந்து ஒரு 20 இருக்குது அப்படின்னா இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சரோட இடமும் மாறுபடும். ஆனால் இந்த இடம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோ, நம்மளுக்கு சும்மா எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆப்ஷன் செயினில் எந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ், ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ், அப்போ இங்கே 22,300 காலுடைய விலையும் புட்டோட விலையும் சமமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ஃப்யூச்சர் அங்கே தான் இருக்குது அப்படிங்கன்னு நம்மளை என்ன பண்ணலாம், எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இங்கே பாருங்கள், 22,133 என்ன இருக்குது, மார்ச் கான்ட்ராக்ட் இருக்கிறது. அப்போது நம்ம இதை வந்து அப்படியே மார்ச் கான்ட்ராக்டாக போடலாம். இங்கே நான் வந்து மார்ச் கான்ட்ராக்டை மாத்திரை, மார்ச் முடிவுற கான்ட்ராக்டை மார்ச் 28ஆம் தேதி போடுறேன். இங்கே பாருங்கள், 22,133 இந்த இடத்துல பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 22,133 இதை எப்படி பிரிச்சுக்கலாம், 22,100 காலும் 22,150 புட்டும் இதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே பாருங்கள், 22,100 கால் 226 ரூபா, இவங்க பாருங்கள் 217 ரூபா. அப்போது இதனை தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போது ஃப்யூச்சர் எங்கே இருக்குது, அப்போ 22,100 22,100 இடைப்பட்டு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு இங்கே தென்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே பாருங்கள், நம்ம பேங்க் நிஃப்டியிலையும் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோடது பாருங்கள், இல்லை இப்போ வீக்லிக்கு பார்த்துடலாம், வீக்லிக்கு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ இது நம்ம மார்ச் கான்ட்ராக்ட் பார்த்துட்டோம். அப்போது இதை எப்படி இப்போ மார்ச் கான்ட்ராக்டோட ஃபியூச்சர் பார்த்தோம். அப்போது இதே மாதிரி எந்த ரெண்டு ஸ்ட்ரைக் நமக்கு சமமாக இருக்கோ அங்கே தான் வீக்லி ஃப்யூச்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வீக்லி ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கணும். இப்போது 164 ரூபாய் இவங்க இருக்கிறாங்க, இவங்க 166 இருக்கிறாங்க. அப்போ இதற்கு உண்டான தொலைவு என்ன, 22,000 22,100 இருக்குது. அப்போது இந்த இடத்துல இது யார் பிரிச்சுக்கிறா, 22,000 காலும் 22,100 புட்டும். அப்போ இதற்கு உண்டான தொலைவு என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு 100 புள்ளிகள். அப்போ இதனுடைய சராசரின்னு எடுத்துட்டால் 22,050. அப்போது நம்மளுக்கு ஃப்யூச்சர் எங்கே இருக்குது, 22,050 இருக்குது அப்படின்னு இதையும் எடுத்தாச்சு. அப்போது 22,050 கால் 50 புட்டு சமமாக இருக்கணுமா, பாருங்கள், 22,050 கால் நம்மளுக்கு 140 ரூபா, இவங்க 140 ரூபா. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிகிறது, ஒரு வித்தியாசத்தை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த சமமாக பார்த்தா, அப்போ 22,050 காலும் புட்டும் சமமாக இருக்குன்னா அப்போ ஃப்யூச்சர் வீக்லி ஃப்யூச்சர் எங்கே இருக்குன்னு அர்த்தம், 22,050 வீக்லி ஃப்யூச்சர் இருக்குன்னு அர்த்தம், ஸ்பாட் 22,023. இப்போ இங்கே அப்படியே பார்த்துட்டு வாங்க, இவங்க 166 இவங்க 166. அடுத்தது 21,950 கால் ரொம்ப டீப் இந்த மணி 195. அப்போ இவங்களை என்ன அர்த்தம், 195 இருந்திருக்கணும். ஆனால்
இங்கே மாறுதுன்னா கொஞ்சம் இந்த மணியோட டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது அட் த மணி நம்மளுக்கோட ப்ரைஸ் எந்த இடத்துல சேம் ஆகிறதோ, அதாவது விலை சமமாகிறதோ, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வீக்லி ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வீக்லி ஃப்யூச்சர் எப்படி பார்க்கறது இங்கே புரிஞ்சாச்சு. அப்போ இது பேங்க் நிஃப்டிக்கும் நீங்கள் வந்து ஒப்பீடு பண்ணி பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் நம்மளுக்கு வந்து 46,594 இருக்கிறாங்க ஸ்பாட்டு. ஃப்யூச்சர் வந்து 46,694, அதுக்கப்புறம் 47,085, அதுக்கடுத்து 47,363. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 46,700 காலும் 46,700 புட்டும் என்னவாக இருக்கணும், சமமாக இருக்கணும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து என்னவா மாற்றுறேன், மார்ச் கான்ட்ராக்டாக மாற்றுறேன். அப்போ மார்ச் கான்ட்ராக்டை போய் பாருங்கள், 47,000 கால் 550 ரூபா. இந்த இடத்துல பாருங்கள், 46,700 புட் ஆப்ஷன் 578 ரூபா. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 46 இவங்க சமமாக இருந்தால் 46,700 இருக்குன்னு அர்த்தம். புட் ஆப்ஷன் வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறனால 46,700 கீழே நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறதை இதன் மூலியம் நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர் 46,694. அப்போ இதனை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்பவும் சொல்லியிருக்க சின்ன வேறுபாடு வரக்க காரணம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வர வாய்ப்பு இருக்குன்னு. இது 15 இங்கே 17 போது கொஞ்சம் விலை மாற்றங்களை ஒரு சமம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்படி தான் லாஜிக்கலாக இருக்கணும். அப்போது இந்த இடத்துல ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். எங்கே வீக்லி கான்ட்ராக்ட் மார்ச் 20ல் நம்மளுக்கு பாருங்கள், இப்போது இந்த இடத்துல எந்த விலை சமமாக இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போது நம்மளுக்கு 370 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு 46,500 இருக்குது. அப்போது இந்த இடத்துல 46,600 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்குது, 384 இருக்குது. அப்போது 46,550 அப்படிங்கிறது வீக்லி ஃப்யூச்சர் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இது எதனாலனா 46,500 46,600 புட்டும் இது கிடைப்பட்ட தூரம் 100 அப்படிங்கிறதுனால இதனுடைய சராசரி விலை அப்படி நம்ம எடுத்து பார்க்குறோம். அப்போ 46,550 நம்மளுக்கு வீக்லி ஃப்யூச்சர் இருக்கிறது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். அப்போது இங்கே எல்லோரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு நீங்கள் அட் த மணின்னு எடுக்கிறது ஸ்பாட்டோடைய எடுக்கலாம், ஆனால் ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னா ஃப்யூச்சரோட கணக்கீடு படி அட் த மணியாக இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியம் சமமாக இருக்கிறதோ, கால் புட்டோட ப்ரீமியம் சமமாக இருக்கிறதோ, அந்த இடத்துல தான் ஃப்யூச்சர் இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம எளிதாக எந்த கணக்கீடுமே இல்லாமல் எளிதாக நம்மளால் சொல்ல முடியும். இதை முயற்சித்து பாருங்கள். இதனை பற்றி தகவல் உங்களுக்கு முன்பே தெரியுமா இல்லை இப்போது தான் தெரிகிறதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முழுக்க முழுக்க ஆப்ஷன் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு இந்த எப்படி நம்ம கணக்கீடுகளை பார்க்கணும், சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு 4 வருடத்திற்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். இப்போ சமீப காலமாக சனிக்கிழமை ஒரு சிறப்பு காணொலியை, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஆனால் இதற்குண்டான ஆதரவு இன்னும் பெருகணும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய யாருக்கெல்லாம் இது தேவைப்படும் என்று உங்களுக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள். இதனுடைய ஆதரவை நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இது கட்டாயமில்லை, உங்களுடைய விருப்பம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.